மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கன்னி லக்னம், கன்னி லக்னம். இப்போ இந்த இடத்துல செவ்வாயை தூக்கி இங்கே போட்டுறேன். செவ்வாய் சூரியனை எங்கே போடலாம்? சூரியனை நீச்சமாக போட்டுடலாமா? சரி, ஒரே நீச்சமாக தானே வந்துருச்சு. சூரியனையும் நீச்சமாக போட்டுடலாம். அப்போ ராகு கேதுக்களையும் சந்திரனையும் மட்டும் போட்டாலே உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் வந்துவிடும். ஆக கன்னியா லக்னத்திற்கு நல்ல தசைகள் அப்படின்னா சுக்கிரன் சனி புதன், அதாவது கன்னிக்கு நல்ல தசைகள் சனி புதன் சுக்கிரன், சனி புதன் கேது சுக்கிரன், கேது சுக்கிரன், இதுதான் வரணும். இப்போ இந்த அமைப்பில் நான் இன்னும் ஒன்று என்ன பண்ணுவேன்னா, இந்த குருவும் சனியும் இங்கே இருக்கும்போது ராகு இங்கே இருப்பார். அப்போ இந்த இடத்துல ராகுவை போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த லக்ன ரீதியாக உங்களுக்கு அந்த பலனை சொல்வதற்கு வரும். ராகு இங்கே இருப்பார். இன்னொன்று கூட கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டடாக வரலாம். க்ளோஸ் ரிலேட்டடாக எப்படின்னா, செவ்வாயை நான்காம் பார்வையாக போடுகிறேன். இந்த நிகழ்வு 1981 வரும். 1981 மேக்ஸிமம் ஜூன் ஜூலையிலே இருக்கலாம், ஜூன் ஜூலையில் இந்த நிகழ்வு வரும். ஆக இது கிட்டத்தட்ட 1900. இப்போ சந்திரனை மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்க வேண்டியது. கன்னிக்கு வர வேண்டியது சனி புதன் கேது சுக்கிர தசைகள், இது ஓகே. வரக்கூடாத திசை என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவர்கள் பாவர்களாக அவயோக அமைப்பில் இருக்கும் பொழுது வரக்கூடாத திசைகளாக இவர்களை சொல்லிவிடலாம். 1980 அல்லது 86-81 வச்சுக்கலாம், 86-81 வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி போட்டிருக்கிறேன்னா, செவ்வாயின் நான்காவது பார்வை, ஆனால் செவ்வாய் திக்பலத்தில் இருக்கிறார். செவ்வாயின் நான்காவது பார்வை, ராகு கேதுக்கள் இந்த இடத்துல இருக்க 81 இங்கே இருக்கும். அப்படியே வந்து நம்ம 80 அப்படியே 80 இங்கே வந்துடுவார் கீழே. சரி, இந்த இடத்துல வந்து பாபத்துவ அமைப்புகளை பார்த்துக்கோங்க. எப்படி பலன் எடுப்பது? கன்னியா லக்னத்திற்கான தசாபக்தி அமைப்புகள். இங்கே சனி சுக்கிரன், இப்போ இந்த இடத்துல ஒரு சந்திரனுடைய அமைப்பு எல்லாவற்றையும் மாற்றிடும். ஒரு நிலையில் இந்த இடத்துல சந்திரனை போட்டாச்சுன்னா அந்த பாபத்துவம் அவ்வளவும் அடிபட்டு போயிடும். அதே நேரத்தில் இங்கே சந்திரனை போட்டாச்சுன்னா பாபத்துவம் நிலைக்கும். ஆக இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். எந்த இடத்துல? இப்போ சனி புதன் கேது சுக்கிரன் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சும்மா சும்மா மிதன ராசியை போட்டு கொண்டு இருக்க வேண்டாம். நம்ம இப்போ இந்த இடத்துல துலாம் அமாவாசை யாபை தீபாவளிக்கு பக்கத்தில் போட்டோம்னு வைங்க. இந்த இடத்துல அவர் வந்து விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருந்தார்னா அவருக்கு சனி புதன் கேது திசைகள் வரும். சரி, அமாவாசை சந்திரனாகவே போட்டுடுறேன். இது கடுமையான பாபத்துவம். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வலுவிழக்கக்கூடாது. முதல் தடவையாக இந்த இடத்துல இப்படி போட்டுட்டேன். எப்படி போட்டேன்? அமாவாசை சந்திரன். கூடுதலாக அமாவாசை சந்திரன் என்பது கடுமையான சந்திரனுடைய ஒளி இழப்பு. அதாவது கார்த்திகை மாதத்தில் அவர் அமாவாசை ஆகிறதுக்கும் ஐப்பசி மாதத்தில் அவர் அமாவாசை ஆகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதாவது இந்த இடத்துல ஒரு சிறிய நுணுக்கத்தை ஒளி ரீதியாக சொல்லித் தருகிறேன். இப்போ கார்த்திகை மாதம் பௌர்ணமி தான் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல இப்படி சூரியனும் சந்திரன் வந்துட்டா சந்திரனுடைய முதல் ஒளிநிலை இதுதான். ரிஷபராசியில் கார்த்திகை மாதம் பௌர்ணமியாக இருக்கும்போது தான் சந்திரன் வருஷத்துலேயே ரொம்ப டாப் லெவலில் இருப்பார். இந்த வருஷத்தில் டாப் லெவலாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அப்படியே வருஷத்தில் டார்க் லெவலாக, வருஷத்தில் முழு நிறை பௌர்ணமி, முதல் பௌர்ணமி கார்த்திகை திருக்கார்த்திகை பௌர்ணமின்றது நம்ம மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி அமைப்பில் ஜெகஜோதியாக இருக்கக்கூடிய சந்திரன் முழுக்க முழுக்க பலவீனமாகிறது. அதே கார்த்திகை மாதம் அமாவாசைன்னு எடுத்துடக்கூடாது, கிடையாது. சரி, அப்போ இந்த இடத்துல புதன் 50% அளவில் தான் வலிமையாக இருக்கிறார். அவருடைய வலிமை 30,000-50,000, 100,000 சம்பளம் வாங்குறது. இந்த 30,000-50,000 எடுத்தெடுப்பில் யாரும் 100,000 மட்டும் சம்பளம் வாங்கிட்டு இருக்க போகிறதில்ல. முதல்ல 30,000 சம்பளத்திலேருந்து 50,000 ரிட்டையர்ட் ஆகும்போது 100,000 சம்பளம்னு வரும். அந்த ஒரு மாதிரியான 50% அமைப்பை மட்டுமே கொண்டிருக்கின்ற நடுத்தர ஜாதகமாக அமாவாசை அமைப்பில் பிறந்திருந்தால் இருக்கும். அதே நேரம் பௌர்ணமி நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் இந்த சந்திர அதியோகம், இந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பு, இந்த பௌர்ணமி சந்திரன் சரியான அமைப்பில் இந்த நாடு, இதில் 3 சுவர் புதன் குரு சுக்கிரன், இவ்வளவு பேருடைய இந்த சனி செவ்வாயுடைய தாக்கத்தை அப்படியே மாற்றிவிடக்கூடிய இந்த சந்திர அதியோகம் ஒருவேளை இந்த ஜாதகத்திற்கு இருந்தால் இவர் ஆரம்பத்திலேயே கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடியவராக தசாபக்திகளின் அடிப்படையில் வருவார். இந்த பையன் என்ன படிப்பான்? சனி சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பான். சிறு வயதில் இந்த ஜாதகம் வருது.
ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு கல் மண். ஏன்னா இது நில வீடு, இது வந்து நிலம், இது வந்து நிலராசி. நிலத்தில் சனியால் செய்யக்கூடிய கனிம வளங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய இரும்பு போன்றவைகள், இரும்பு, சனியின் இரும்பு, மெக்கானிக்கல், நிலத்தில் ஓடக்கூடிய வாகனங்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்டது, கற்கள் சம்பந்தப்பட்டது, கிரானைட் சம்பந்தப்பட்டது, டயர் சம்பந்தப்பட்டது. இவனுக்கு கண்டிப்பாக ஆட்டோமொபைல் அம்மா மகேஸ்வரி அம்மா இந்த ஜாதகம் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஜாதகர் இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், ஏன்னா 1980 ஜாதகம்னு சொல்லிட்டீங்க, இந்த ஜாதகர் சர்வ நிச்சயமாக இதே தொழிலில் தான்மா கண்டிப்பாக இருப்பார். நான் சொல்கிற தனி சனியின் தொழில்களில் தான் இருப்பார். எனது அண்ணன் ஜாதகத்தில் ஐயா குரு சனி கன்னியில் போர்வெல் மிஷின் ஒர்க் செய்கிறார். மாறவே மாறாதுங்க. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் இதை வந்து சர்வ நிச்சயமாக அலசி ஆராய்ந்து தான் இந்த சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குமோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும்னு சொன்னேன். எதிர்காலத்தில் ஜோதிடத்தையே புரட்டி போடக்கூடிய விதி இது. ஆக இந்த இடத்துல இப்போது நான் சொன்னதை போல இது ஒரு மாடலான ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கு கமெண்ட் கொடுத்த மகேஸ்வரி அம்மாவுக்கு நான் இதைத்தான் சொன்னேன். நீங்க கிரஷர் லாரி ஓட்டுனர் பா அட்டகாசம் இவ்வளோதாம்மா, கிரஷர் லாரி ஓட்டுனர். நம்முடைய இன்னொரு மாணவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அண்ணனுக்கு போர்வெல் மிஷின், எப்படி நிலமும் சனியும் இணைகின்றது என்பதை பொருத்தி பார்த்தாலே அசத்தி விடலாம், அசத்தலாம், அடித்து பேசிடலாம். இங்கே எங்கேயாவது இந்த இடத்துல நான் புதன் அதிக சுபத்துவம், இவன் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பான்னு எங்கேயாவது சொன்னனா, இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே புதன் என்ன தருவார், ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். புதன் தசை வந்தாலே ஒரு நிம்மதியான இது இருக்கும். என்ன இருக்கும், கல்யாண வாழ்க்கை. சுக்கரன் இங்கே நீச்சம்னு எடுக்க வேண்டாம், இந்த சுக்கரன் இங்கே சனியின் இதோட இருந்தாலும் கூட குருவால் பாதுகாக்கப்படுகிறார். புதன் ஒரு நிலையில் வலுவாக இருக்கிறார். ஆக ஒரு நிலையில் அந்நிய பெண் சனி பார்த்துட்டாலே நெருங்கின சொந்தத்தை கல்யாணம் பண்ண விட மாட்டார். ஒரு அந்நிய பெண் மனைவியாக வந்து பிடிவாதக்கார மனிதனாக, உழைப்பாளி மனிதனாக, குணக்கேடுகள் கொண்ட சிக்கலான மனிதனாகிய இவனுக்கு ஒரு பெண் வாய்த்திருப்பார். அன்பு மாணவர்களே, வார்த்தைகளை சரியாக கவனிக்கணும். பிடிவாதக்காரனான செவ்வாயின் பார்வையால் குணக்கேடுகளுக்கு உள்ளான சிக்கலான மனிதன், ஆயினும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறவன், ஒரு பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றுறதுக்கானவன், ப்ரெடிக்ஷன், இவன் காப்பாற்றுவானா மாட்டானா, ஒரு பெண்ணை வைத்து பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியதற்கு எடுத்துக்காட்டு இங்கே புதன் உச்சமாக இருப்பது, லக்னாதிபதி உச்சம். குணக்கேடுகள் கொண்டவன், பிடிவாதக்காரன், கோபக்காரன், ஆயினும் ஒரு பெண்ணை வைத்து வாழ்வதற்கு தகுதி உள்ளவன். இதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, 25 வயசில் கல்யாண பருவத்தில் வரும்ல, இப்படி பொருத்தம் பார்க்கலாமா? அங்கே தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் பொருத்தம் பார்க்கின்ற விஷயங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். குணக்கேடு கொண்டவன், சனி லக்னத்தில், செவ்வாய் பார்வை, ஒரு மாதிரியான ஆள் தான், கடினமானவன் தான், உழைப்பாளி தான், கோபக்காரன்தான். ஆனால் ஒரு நிலையில் நம்பிக்கையாக இவனை நம்பலாம். இந்த புதன் இங்கே இல்லை, இவனை நம்பக்கூடாது. இந்த புதன் இங்கே இல்லை, புதன் நீச்சனுடைய வீட்டிற்கு வந்து விட்டார், பரிவர்த்தனை ஆகவே இல்லை, இங்கேயே வந்துட்டார், 12 இடத்தில் இருக்கிறார். இவன் கொஞ்சம் வேலைக்காகாதவன், தேராதவன், ராசியும் கெட்டது, லக்னாதிபதியும் 12 திக்பலத்திற்கு அருகில் இருந்தால் கூட 12 மறைந்தார். இவன் குணக்கேடுகளும் பிடிவாதமும் அதிகம் உள்ளவன், நம்பிக்கை இல்லாதவன். எத்தனை விஷயம் உள்ள வருது, எத்தனை விஷயம் உள்ள வருது, இதெல்லாம் தசாபக்தியில் தானே தெரியும். இந்த கலப்பு அமைப்புகள் தான் அவன் மனைவியோடு எப்படி சுகித்திருக்கிறான், தாம்பத்திய சுகத்தை எப்படி அனுபவிக்கிறான், வீட்டிலேயே நிலையாக இருக்கிறானா, 9 to 5 ஒர்க் பண்ணுறானா, அல்லது வாரம் ஒரு முறை மட்டும் வரானா, இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் உள்ள பூந்து போய் பார்த்து சொல்லிடலாமே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கேது வந்து குருவின் பார்வை, தான் பார்த்த தான் இருக்கின்ற கிரகங்களின் அடிப்படையில் பலன் செய்வார் அப்படின்ற அடிப்படையில் குருவின் பலன்களை 50%, சனியின் பலன்களை 40%, செவ்வாயின் பலன்களை 10%, அதனை அடுத்து புக்திகளின் அடிப்படையில் செய்வார். கேது தசை செவ்வா புக்தியில், கேது தசை செவ்வா புக்தியில் கடுமையான அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு வரும். சஷ்டாஷ்டகம் கேதுவிற்கு 6 இருக்கிறார், இந்த ஜாதகத்தின் 8 அதிபதியான செவ்வாய்.
கேதுதிசை செவ்வாய் பக்தியில் விபத்து ஏற்படும். லாரியில் தான் ஆகணும்னு கிடையாது, இவரே பைக்கிலேருந்து கீழே விழுவார், இவரே க்ரஷரில் மலையிலேருந்து கீழே விழுந்துருவார். எட்டாம் அதிபதியுடைய செயல் என்ன? மேலிருந்து கீழே விழுதல். லேசாக கமெண்ட் கொடுங்க, புரியுதான்ட்டு. ஆக கேது திசை நடக்கும் பொழுது 43 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் கேது திசை நடக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கு 6-8 யாரும் இல்லை, புதனுக்கு 6-8 யாரும் இல்லை. இந்த ஜாதகரின் கடுமையான காலகட்டமாக கேது திசை செவ்வாய் பக்தி இருக்கும். கேது திசை செவ்வாய் பக்தி ஏன் இருக்கும்னா, சனியின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி செவ்வாயின் பார்வையும், சனி செவ்வாயின்ற அமைப்பு வந்துருச்சு, சனியின் வீடு. இந்த இடத்துல என்னன்னா அந்த விபத்து கட்டுக்கு உட்பட்ட விபத்தாக இருக்கும். லேசா ஒரு நெகட்டிவை சொல்லித்தரேன், லேசா ஒரு ஒரு நெகட்டிவை சொல்லித்தரேன். வாழ்க்கையில் நெகட்டிவே இல்லாமல் இல்லை, நெகட்டிவை பார்த்தனோம். நெகட்டிவை பார்த்துட்டு நல்ல ஆறுதலான வார்த்தைகளில் அந்த நெகட்டிவை மனது ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜோதிடத்தில் சொல்ல வேண்டும். உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் அந்த நெகட்டிவோட தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கற்பனை ஜாதகம் இறந்து விடுவாரா அப்படிங்கிறதோட நமக்கு தெரியும், அது கடுமையான பாபத்துவமாக இருக்கும். இது இறப்பு நிலை அல்ல, ஏன்னா லக்னாதிபதி உச்சம், ஆயுள் காரகன் சுபத்துவம். இந்த ஜாதகர் 78 வயசு மேலே இருப்பார். இந்த ஜாதகர் யோக திசைகள் நடக்கின்றன. அமாவாசை அமைப்புகள் இருந்தாலும் கூட யோக ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கிறது. எட்டாம் அதிபதி திக்பலமாக இருக்கிறார். எட்டாம் அதிபதி பாபத்துவமாக இருந்தாலும் சுபத்துவ சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த ஜாதகர் இறந்து விடுவாரா? கேது திசை செவ்வாய் புக்தி இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும். ஜாதகர் இறந்து விடுவாரா? மாட்டார். லக்னாதிபதி உச்சம், ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் சுபத்துவம், ஆயுள் ஸ்தானாதிபதி திக்பலம். ஆக இந்த ஜாதகருக்கு இப்போ சுபத்துவ அமைப்புகள் ஓரளவுக்கு நன்றாகவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஜாதகருக்கு அவயோக திசைகள் கன்னியா லக்னத்திற்கு சொல்லக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வேலை செய்யாது. அதுக்காக இந்த ஜாதகர் கஷ்டப்பட மாட்டார், ஏழை இல்லை, கூழ் குடிக்க மாட்டார், ரோட்டில் போக மாட்டார். லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது, சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகி மிக மிக முக்கியமாக இந்த இடத்துல சந்திர அதியோகம் செயல்படும். மிக மிக முக்கியமாக குரு சுக்கிர புதன் மூவருக்கும் சந்திர அதியோகம் இருக்கின்ற காரணத்தினால ஜாதகர் வலுவாகவே இருப்பார். யார் வலுவாக இருப்பார்? ஜாதகருடைய அப்பா அம்மா வலுவாக இருப்பாங்க. அப்பாவுடைய தயவு, அம்மாவுடைய தயவில், அவங்களுடைய உழைப்பில், அவங்களுடைய இவங்க அப்பாவே லாரி ஓனராக இருக்கலாம், இவங்க அப்பாவே கிரஷர் அதிபராக இருக்கலாம், இவங்க அப்பா அரசியல்வாதியாக இருக்கலாம். தந்தை வலுவான ஜாதகம் இது. இவங்க அப்பா அரசியல்வாதியாக இருக்கலாம், அப்பா 4 வீடு வத்தி பிடிச்சி வச்சிருக்கலாம், 10 வீடு வச்சிருக்கலாம், சொத்து இருக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கலாம். இவர் ஒன்றும் வேலைக்கு போகாமல் தத்தியாக இருப்பார். இவருக்கு அப்பா வீட்டில் சோறு வரும், கார் வரும், பங்களா வரும், சோறு இருக்கும், பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டியாக இருக்கும். ஆனால் இவர் தேரமாட்டார் 38 வயசு வரைக்கும். என்ன காரணம்? சுக்கரதசையிலிருந்தே வலுத்து நல்ல லக்னம் சுபத்துவமானதால் நல்ல குடும்பத்தில் பிறக்கிறார். அதனை அடுத்து வரக்கூடிய அத்தனை திசைகளும் சுபத்துவமாக இருக்கின்றன. ஆனால் ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் இருக்கின்றன. சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சந்திரனே பௌர்ணமி சந்திரனாக இருப்பது, செவ்வாய் இங்கே திக்பலமாக இருந்தால் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் செவ்வாய் திசை கடுமையான பலன்களை செய்யும். என்ன கடுமையான பலன்களை செய்யும்? சாப்பாட்டுக்கு இல்லாமல் போக மாட்டார். இவர் ஏதாவது ஒரு கடன் வாங்கி வைப்பார், ஏதாவது செவ்வாய் திசையில் தனியாக தொழில் ஆரம்பிப்பார். என்ன செய்வார்? இந்த செவ்வாய் திசை 31 வயது இருந்து 38 வயது வரை என்ன தரும்? செவ்வாய் தொழில் வீடான 10 இருக்கிறார். 31 வயசுக்கு அப்புறம் நான் தனியாக தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பார். தொழில் பண்ணுறேன்னு என்ன ஆரம்பிப்பார்? இவர் செய்யக்கூடாத திசையாகிய தொழிலாகிய செவ்வாயின் தொழிலை பண்ணுவார். இவர் இங்கே கிரஷர் சம்பந்தப்பட்டவர், இவர் போய் செங்கல் சூழ ஆரம்பிப்பார், அல்லது இவர் போய் இவர் ரியல் எஸ்டேட் ஆரம்பிப்பார், அல்லது இவர் போய் ஏதாவது கட்டிட தொழிலை ஆரம்பித்து அதில் கோடிக்கணக்கில் தகப்பன் சொத்தை காலி பண்ணுவார். 31 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் தகப்பன் கடன் கொடுக்க வேண்டிய அளவிற்கு தனியாக தொழில் ஆரம்பிக்கிறேன் என்று ஒரு பில்டிங் தொழிலையோ, ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலையோ, ஒரு செங்கல் சூளை போன்ற சிகப்பு நிறமுள்ள செவ்வாயின் காரகத்தோடு தொழில்களில் அட்டமாதிபதி 10வது வீட்டில் தொழில் வீட்டில் இருக்கிறார், திக்பலத்தோடு இருக்கிறார் என்ற காரணத்தினாலும், பாபத்துவமான சனியின் பார்வையை வாங்கிய செவ்வாய் என்கின்ற காரணத்தின் அடிப்படையிலும்